கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலேயும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே, உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நூல் நிலையத்தார் வழங்கும் 11th அவர் அவேக்கனிங் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்றும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, கடைசி அத்தியாயம் என்ற பொது தலைப்பிலே தொடர்ந்து சில வாரங்களாக கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அதன் நிறைவேறுதல்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உண்மையாகவே கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்பது உண்மை. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த உலக வரலாற்றிலே 7 பேரரசுகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். பிரியமானவர்களே, அன்பின் சீஷன் யோவான் தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே 17th அதிகாரத்திலே இந்த உலகத்தினுடைய வரலாற்றை இரத்தின சுருக்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது வெளிப்படுத்தின விசேஷந்தானே, மறைக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல. நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இனி சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு அதிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவே வெளிப்படுத்தின விசேஷம் 17th அதிகாரம் 10th வசனத்திலே உலகத்திலே 7 பேரரசுகள் தோன்றும் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்து, அசீரியா, பாபிலோனியா, மேதியா, பெர்ஷியா, கிரேக்கு, ரோம், புதுப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு, இல்லாவிட்டால் இன்றைக்குள்ள ஐரோப்பிய ஐக்கிய நாடு என்று 7 பேரரசுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே சொல்லப்பட்ட கடைசி 7th பேரரசாகிய ஐரோப்பிய ஐக்கிய நாட்டினுடைய நாட்களிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த பேரரசுகள் தோன்றின. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே வரலாற்றிலே இந்த பேரரசுகள் வீழ்ந்தன. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே ராஜாக்கள் தோன்றினார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே ராஜாக்கள் விழுந்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் எளிதாக அறிந்து கொள்வதற்காக எந்த ஒரு தீர்க்க தரிசன பகுதியை நாம் படிப்பதாயிருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதன் நமக்காகவே அதை அங்கே வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன பகுதி இப்படியாக சொல்லுகிறது. இந்த உலக வரலாற்றில் 7 பேரரசுகள் இருக்குமா? 5 பேரரசுகள் யோவானுடைய நாட்களுக்கு முன்பாகவே விழுந்து போயிருக்கிறார். யோவான் இப்போது 6th பேரரசின் காலத்திலே இருக்கிறார். கடைசி பேரரசாகிய 7th பேரரசு யோவானுடைய நாட்களிலே வரவில்லை. யோவான் இருந்த நாட்களில் இருந்த பேரரசு ரோம பேரரசு என்று பார்த்தோம். அப்படியானால் யோவானுடைய நாட்களுக்கு முன்பாக விழுந்து போன பேரரசுகள் எவை என்று கேட்போமானால், எகிப்து பேரரசு, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஏசாயாவுடைய நாட்களிலே, எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே, அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பின் நாட்களிலே எகிப்து பேரரசு விழுந்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நேபுகாத் நேச்சாருடைய தகப்பனாகிய நெபுபோலாசாருடைய நாட்களிலே அசீரிய பேரரசு விழுந்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலே பாபிலோனிய பேரரசு விழுந்தது. கோரேஸ் பிறப்பதற்கு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாய் கோரேசின் பெயரையே தேவன் வெளிப்படுத்தியிருந்தார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் விழுந்து மாவீரன் அலெக்சாண்டருடைய நாட்களிலே கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றியது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்து ரோம பேரரசு தோன்றியது. ரோம பேரரசின் நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறினார். ரோம பேரரசனுடைய நாட்களிலே தான் சபை பிறந்தது.
அந்த ஆறாவது பேரரசி நாட்களிலே தான் யோவான் பத்மத்தீவிலே சிறைவைக்கப்பட்டிருந்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களிலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஏழாவது பேரரசு தோன்றிவிட்டது. இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த ஏழாவது பேரரசின் நாட்களிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பாபிலோனிய பேரரசு விழுந்து மேதியா பெர்ஷியா பேரரசு கோரேசுடைய நாட்களிலே தோன்றினது என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட அந்த பேரரசருக்கு இணையாக வேதத்தில் ஏனைய தீர்க்க தரிசன பகுதிகளும் உண்டு. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மற்றும் ஏழாம் அதிகாரத்திலே அதே பேரரசுகளுடைய வரிசையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாம் அதிகாரத்திலே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நேபுகாத்நேச்சார் தாம் ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷத்திலே ஒரு சொப்பனம் கண்டான் என்று பார்த்தோம். அந்த வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் 603 என்பதையும் கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் விளக்கி காட்டினேன். பிரியமானவர்களே, தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் தந்தார். இனி சம்பவிக்க போகிறது என்ன என்ற ஒரு கேள்வியோடு கூட நேபுகாத்நேச்சார் படுத்திருக்கும் போது தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பெரிய சொப்பனம் தந்தார். அந்த சொப்பனத்திலே அவன் ஒரு பெரிய சிலையை, பிரகாசமான பயங்கரமான ஒரு சிலையை பார்த்தான். அந்த சிலையினுடைய தலைப்பகுதி பொன்னாக இருந்தது, மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. அந்த சிலையினுடைய வயிற்று பகுதி வெண்கலமாக இருந்தது, அதனுடைய கால்கள் இரும்பாக இருந்தன, அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. அவன் அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போது மலையிலிருந்து கையாலே பெயர்க்காத ஒரு கல் புரண்டு உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை நொறுக்கிவிட்டது, தூள் தூளாகிவிட்டது. காற்று அதை அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த கல்லோ ஆனால் பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிட்டார். அதற்குரிய விளக்கத்தையும் தேவன் தானியேல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த பொன்னான தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே, எரேமியாவில் உழைக்கப்பட்டது நிறைவேறுதலாகவே, நேபுகாத்நேச்சாருடைய மகனும் அவனுடைய பேரனும் ஆண்டபோது பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வருகிறது. தானியேல் சொல்லுகிறான், இந்த பொன்மயமான தலைக்கு பின்பு இன்னொரு வெள்ளிக்கொப்பான சாம்ராஜ்யம் தோன்றும் என்று. ஆம் பிரியமானவர்கள், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே பாபிலோனிய சாம்ராஜ்யம் வரலாற்றிலே கோரேசுடைய நாட்களிலே முடிந்து மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே தோன்றினது என்று பார்த்தோம். இன்னும் தேவன் தானியேலுக்கு என்ன வெளிப்படுத்தியிருந்தார்? இந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யமும் முடிவுற்று மூன்றாவது வெண்கலத்துக்கு ஒப்பான ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும் என்று வெளிப்படுத்தியிருந்தார் தானே. அதுவும் வரலாற்றிலே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே நிறைவேறினதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறுவதை சுட்டிக்காட்டி நம்முடைய வேத வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது, எப்படி நேற்றைய தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாறாக மாறும் என்பதை உங்களுக்கு உணர்த்த இன்னும் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காட்டுகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வேதாகமத்திலே தானியேல் 8 திருப்பிக் கொள்ளுங்கள். 8:1 தேவன் தானியேலுக்கு தந்தருளின இன்னொரு தரிசனத்தை குறித்து பார்க்கிறேன். அந்த தரிசனம் பாபிலோனிய ராஜாவாகிய பெல்சாசாருடைய நாட்களிலே தானியேலுக்கு கிடைத்த தரிசனம். தானியேல்
அந்த நாட்களிலே பாபிலோனில் இருக்கிறார். ஆனால் அந்த ரா தரிசனத்திலே அவர் பெர்ஷியாவில் உள்ள, அதாவது ஏழாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருக்கிறது போல காண்கிறார். பெர்ஷியா என்பதுதான் இன்றைக்குள்ள ஈரானை குறிக்கிறது. பாபிலோன் ஈராக் என்பதை கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேல் இருப்பது பாபிலோனிலே, சொப்பனத்திலே அவர் பெர்ஷியாவில் இருப்பதாக, ஈரானில் உள்ள சூசான் அரண்மனையிலே இருப்பதாக சொப்பனம் காண்கிறார். அங்கே இளைய ஊழே என்னும் அங்கே ஊழே என்னும் ஒரு ஆற்றங்கரையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். அதற்கு ரெண்டு கொம்பு இருந்தது. ஒரு கொம்பு சிறியதாக இருந்தது, பெரியதாக இருந்த கொம்பு பின்னாலே தோன்றி வளர்ந்து பெரியதாக மாறிவிட்டது. அந்த ஆட்டுக்கடா, பிரியமானவர்களே, வடக்கும் தெற்கும் கிழக்குமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்கடாவுக்கு முன்பாக நிற்க ஒருவருக்கும் பலன் இல்லை. இதை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேற்கே இருந்து பூமி எங்கும் கால் பாயாமல் ஒரு வெள்ளாடு சீறி பாய்ந்து கோப வேசத்தோடு கூட வருகிறது. பிரியமானவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டுக்கடான்னா என்ன, வெள்ளாடுனா என்ன, எப்படி இந்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்வது என்று ஒருவேளை நான் கொஞ்சம் ஐயப்படுறேன். பிரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த தீர்க்க தரிசனத்தையும் அறிந்து கொள்வதற்கு வேதத்திலேயே தேவன் நமக்காக ஒரு தொடக்க புள்ளியை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்ல, நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் அந்த தீர்க்க தரிசனங்களை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதே எட்டாம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் அந்த ஆட்டுக்கடா என்ன, அந்த வெள்ளாடு என்ன என்றெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக செய்தியாக மாறுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த ஆட்டுக்கடா தான் மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம். அந்த சின்ன கொம்பு மேதியா என்றும் அந்த பெரிய கொம்பு பெர்ஷியா என்றும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வரலாற்றில் அது எவ்வளவு உண்மையாய் நிறைவேறியது. கோரேஸ் பெர்ஷியாவை சேர்ந்தது. அவனுடைய மாமனார் தரியு, அவரை குறித்து தான் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் மேதியாவை சேர்ந்தவர். கோரேசுடைய அப்பா கேம்பிசஸ். வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரே காலகட்டத்திலே கோரேசுடைய மாமனாராகிய தரியும் இருக்கிறார், தகப்பனார் கேம்பிசஸும் இருக்கிறார். இந்த மேதியா பெர்ஷியா இரண்டும் கோரேசினுடைய ஆட்சியின் கீழ் வருகிறது. கோரேஸ் ஆட்சி வாரம் முடிந்த முதலாவது வருஷம் 536 தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே எஸ்ரா 1:1 வசனத்திலே வாசிக்கிறோம், சரியாக 536 70 ஆண்டுகள் கழித்து கோரேஸ் எருசலேம் தேவாலயம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளையை பிறக்கிறார். வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவினுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம், ஏசாயாவுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம், கோரேசுடைய நாட்களிலே அது வரலாறு. இந்த ஆட்டுக்கடாதான் அந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. பின்னாலே தோன்றிய பெர்ஷியா ஒரு பெரிய தனி சாம்ராஜ்யமாக உருவெடுத்ததை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களில் 8 பேர் ஆண்டார்களாம் வரலாற்றில். கடைசி மேதியா பெர்ஷியா ராஜாவுடைய பெயர் டரேயஸ் கோடமனஸ். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 333 இந்த டரேயஸ் கோடமனஸுக்கு விரோதமாக வெள்ளாடு வருகிறது. அந்த வெள்ளாடு யார், வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அது கிரேக்க தேசத்து ராஜா. அந்த வெள்ளாட்டுக்கு நடுவே ஒரு விசேஷித்த, இரண்டு கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருந்ததாம். அது யார், வேதத்திலே வாசிக்கிறோம், கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா என்று. பிரியமானவர்களே, கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா மாவீரன் அலெக்சாண்டர். பிரியமானவர்களே, மாவீரன் அலெக்சாண்டர் மேற்கே இருந்து மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜாவாகிய டரேயஸ் கோடமனஸுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். தீர்க்க தரிசனம்
வரலாறாக நிறைவேறுகிறது. அந்த வெள்ளாடு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே பார்க்கிறோம், மாவீரன் அலெக்சாண்டருடைய முழு பெயர் அயகாஸ் சாக்சனா அலெக்சாண்டர்ஸ். அயகாஸ் சாக்சனா அலெக்சாண்டர் என்றால் அலெக்சாண்டர் த கோட், வெள்ளாடாகிய அலெக்சாண்டர். அவனுடைய தகப்பனாகிய பிலிப் த மேசிடோனியன், மக்கதோனிய பிலிப் பெரிய ஆட்டு மந்தை வைத்திருந்தவர். அவர் தன்னுடைய மகனுக்கு வைத்த பெயர் வெள்ளாடு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 333 அந்த வெள்ளாடு மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருவதற்கு ஏறத்தாழ 200 முன்பாக தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார், வெள்ளாடு வருகிறது என்று. பிரியமானவர்கள், என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்க. வேத புத்தகம் வெறும் நன்னறி புத்தகம் அல்ல. வேத புத்தகம் உலகத்தின் வரலாற்றை நமக்கு முன்னறிவிக்கிற ஒரு புத்தகம். வேதத்திலே சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடந்தன, நடந்து கொண்டிருக்கின்றன. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நாளைய சம்பவங்கள் நடக்கும் என்பதை நமக்கு இவைகள் சுட்டி காட்டுகின்றன. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி அதே ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே தானியே, வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி அதே ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே அலெக்சாண்டர் மாவீரன் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை அழித்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பிரியமானவர்களே, அதே 8 சொல்லப்பட்டபடி 11 கிறிஸ்துவுக்கு முன் 322 மாவீரன் அலெக்சாண்டர் ஜுரம் கண்டு மரிக்கிறார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சின்ன கொம்பு, அந்த விசேஷித்த கொம்பு மிகவும் பலன் கொள்ளும் போது திடீரென்று முறிந்து போகும் என்று. திடீரென்று மாவீரன் அலெக்சாண்டர் மரிக்கும் போது அவனுடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்படுகிறது. 200 முன்பாக தீர்க்க தரிசனத்திலே பார்க்கிறோம், அந்த கொம்பு முறிந்தவுடனே அந்த இடத்திலே 4 கொம்புகள் தோன்றும் என்று. பிரியமான தானியலுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம், 200 கழித்து உலக அரசியல் அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த 4 கொம்புகளில் ஒரு கொம்பிலிருந்து ஒரு சின்ன கொம்பு தோன்றும் என்று கூட நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 7 சாம்ராஜ்யங்கள் என்று பார்த்தோம். எகிப்து, அசீரியா தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக விழுந்தன. தானியலுடைய நாட்களிலே 3 சாம்ராஜ்யமாகிய பாபிலோன். தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தினபடியே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக எரேமியாவால் சொல்லப்பட்டபடி, ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி குறித்த காலத்திலே பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்து 4 சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் தோன்றியது. தானியல் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டபடியே பிரியமானவர்களே, மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் விழுந்து மாவீரன் அலெக்சாண்டருடைய நாட்களிலே கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றியது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே மாவீரன் அலெக்சாண்டர் திடீரென்று மரித்து போனான், அவனுடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதன் ஒரு பகுதியிலிருந்து ஒரு சின்ன கொம்பு தோன்றிற்று என்று கூட பார்த்தோம். இவைகளெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு காரணம், பிரியமானவர்களே, ஒரு 11th hour அவேக்கனிங், கடைசி வேளை வந்துவிட்டது என்ற ஒரு உணர்வு. ஓ, அதுக்கு தாங்க என்ன காட்டினீங்கன்னு புரியலான்னு அல்ல நின்றுட்டேன். சரி, நீ எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னொரு 7 இருக்கு டோட்டல். சரி, ஒரு கொஞ்சம் ஒரு 2 பிளேபேக் போட்டுறீங்களா, பார்த்துறேன். பிரியமானவர்களே, அந்த விசேஷித்த கொம்பு முறிக்கப்பட்டு அதிலிருந்து 4 கொம்புகள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாகவே எழும்பின. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அந்த 4 கொம்புகளிலிருந்து ஒரு சின்ன கொம்பு தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உள்ள நிகழ்வுகள், பிரியமானவர்களே, இஸ்ரவேலில் உள்ள நிகழ்வுகள், சபையினுடைய காரியங்கள், ஒவ்வொன்றும் கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி பக்கங்களுக்கு நாம் வந்துவிட்டோம் என்ற ஒரு 11th hour விழிப்புணர்வை நமக்கு தருகிறது.
மீட்பின் நாட்கள் நெருங்குகிறபடியால் நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க வேண்டிய காலத்திலே வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய விசுவாசம் பலப்படட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். நம்முடைய வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களிலே தம்முடைய தீர்மானத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கோரேசை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அலெக்சாண்டருடைய பெயரை அறிந்து வேதத்திலே பதிவு செய்த தேவன், நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெயராக அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த செய்தியை கேட்கும்போது ஒருவருடைய உள்ளத்திலே ஆகிலும் பயமாகிலும் சோர்வாகிலும் உண்டாக வேண்டும். நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரியமானவர்கள், எகிப்து பேரரசு, தொடர்ந்து அசிரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதியா பெர்ஷியா பேரரசு, மேதியா பெர்ஷியா பேரரசு விழுந்து வரலாற்றிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக கிரேக்க பேரரசு, கிரேக்க பேரரசு நான்காக பிரிக்கப்பட்ட நிகழ்வுகள், இவைகளெல்லாம் நான் உங்களோடு கூட இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டேன். அதை தொடர்ந்து வந்த ஆறாவது பேரரசு தான் ரோம பேரரசு. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக தானியேல் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ரோம தளபதியாகிய பாம்பி கிறிஸ்துவுக்கு முன்பு 60 ஆண்டு இந்த கிரேக்க பேரரசுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். அவனை தொடர்ந்து வந்த ரோம தளபதி ஜூலியஸ் சீசர் கிரேக்க பேரரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். அவனுடைய வளர்ப்பு மகனாகிய ஆக்டேவிய சீசர் அந்த ரோம பேரரசினுடைய முதல் பேரரசனாக கிறிஸ்துவுக்கு முன் 27 முடிசூட்டப்படுகிறார். ஆக்டேவிய சீசர் ராஜாவாக சீசராக பதவியேற்கும் போது தன்னுடைய பெயரை அகஸ்தஸ் சீசர் என்று மாற்றிக்கொள்ளுகிறார். அந்த அகஸ்து ராயனுடைய நாட்களிலே தான் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் ராஜாவாக பிரியமானவர்கள் 7 கோலம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த 6வது பேரரசு நாட்களிலே தான், அந்த ரோம பேரரசு நாட்களிலே தான் பிரியமானவர்களே சபை பிறந்தது. அந்த ரோம பேரரசு நாட்களிலே தான் யோவான் பத்மத்துவிலே சிறை வைக்கப்பட்டிருந்தான். அந்த ரோம பேரரசினுடைய நாட்களிலே தான் இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எளிதாக புரிந்து கொள்ளலாம், யோவான் இருந்தது 6வது பேரரசு, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 7வது பேரரசு தோன்றிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கென்று நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றால் மிக எளிதானது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்படியாக ஞானஸ்நானம் பெற்றனா, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வரும்போது இருக்க நாம் காணப்பட வேண்டும். கண்டிப்பாக தேவன் அதற்கு நமக்கு அருள் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்புள்ள தேவாதிபதி, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியாண்டவர். ஆண்டவரே, மீட்பின் நாள் நெருங்குகிறபடியால் இவர்கள் தங்கள் தலைகளை உயர்த்தி உம்மை துதிக்கட்டையா. நீர் வெளிப்படும்போது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய். இனி காலம் செல்லாதாண்டவர், ஆயத்தமாக இருக்க கிருபைத்தார். ஆண்டவரே, தனித்தனியாக குடும்பம் குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியா இயேசுவே உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் இவர்களுக்கு வாழ்த்துகிற நாண்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
இந்த நாள் நிகழ்ச்சியிலேயும் இயேசுவினுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நூல் நிலையத்தார் வழங்கிய இந்த 11th அவர் அவேக்கனிங் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் உங்களோடு கூட பதில் சொல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் வழங்கும் 11th அவர் அவேக்கனிங் நிகழ்ச்சியில் அடுத்த புதன்களையுமே சந்திக்க கர்த்தருக்குள்ளாக விரும்புகிறேன். அது மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.